மூணு பேஸில் அந்த எஜுகேஷன் நடத்தணும். ஒன்று ஒரு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸை ஒரு ஒரு செயலை மையமாக வைக்கணும், இல்லை ஒரு விழாவை மையமாக வைக்கணும், இல்லை ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பங்கை மையமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதிலிருந்து அதற்கு தொடர்பான பாடங்கள். அப்போ இப்போ பொங்கல் விழா என்று வந்தானா, பொங்கல் விழாவை ஒட்டி வெறும் பொங்கலை பற்றி மட்டும் இல்லாமல் பொங்கல் சம்பந்தமான இலக்கியங்கள், பொங்கலந்தமான பூகோள அமைப்பு, பூகோள பொங்கல் விழா நமக்கு எப்போ வருகிறது, ஏன் வருகிறது, அது வகையான அந்த ஆஸ்ட்ராலஜிகள் இது, அது வகையான சயின்ஸு, எப்படி வெப்பம் மாறு எப்படி போகிறது, இன்னும் எல்லாமே சயின்ஸ் எல்லாம் ஒரு இன்டகிரேட்டடாக இருக்கணும். அதில் முக்கியமான இது வந்து குழந்தைகள் இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் அவங்கள வந்து டல்லாக இருக்கக்கூடாதுங்கிறது, அவங்களுக்கு கொஞ்சம் கலைத்திறமையை வளர்க்க வேண்டும் என்பது அந்த பாகமாக இருந்தது.